செவிமடுத்த செய்திகள் நன்மை பயக்கும் என அதை வாழ்வில் கடைபிடித்து எல்லா வகையிலும் வாழ்க்கையை உயர்த்தி தரம் உயர்த்தி வாழ்வதற்கு இந்த சில மணி துளிகளை செலவிடுவோம் என்று கூறி இறைநிலையின் இன்பவுற்று என்ற தலைப்பில் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளும் தன்னுடைய 94வது பிறந்த நாள் விழாவிலே அருள்தந்தை அவர்கள் அருளாசி வழங்குகின்ற பொழுது எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன, எவ்வளவு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவைகளெல்லாம் ஒன்றும் மாற்றிவிடாது. நம்முடைய பயிற்சிகளும் அந்த சிந்தனைக்கேற்ற தெளிவையும் எப்பொழுது வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமது வாழ்வு உயர்வு பெறும். அது வரையில் செய்திகளாகவும் புத்தகங்கள் எழுத்தாகவும் இருப்பதில் எந்த நன்மையும் இல்லை என்று மகரிஷி அவர்கள் கூறினார்கள். அந்த விதத்திலே செவிமடுக்கின்ற செய்திகளை நாம் வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்தால் அது பண்பட்ட நிலத்தை உழுது அதில் பயிரிடுவதற்கு சிந்தனை என்ற பயிரை இடுவதற்கு வாழ்க்கை என்ற பயிர்கள் தழை தூங்கி வள இது ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை துவங்குகின்ற இன்பவூற்று என்ற நிலையிலே மகர்ஷியுடைய ஒரு பாடலை பாடி நிகழ்வை துவங்குவோம். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்லுவேன், இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டமா நாணகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டமா நாணகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், நாணகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், இன்ப ஊற்று என நிறைந்த பாயனும் போதிலே உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால், உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போ தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே, தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. எவ்வளவு ஒரு உயரிய நிலையில் இருந்தால் அருள்தந்தை அவர்கள் இது போல ஒரு கவியை ஏற்றிருப்பார். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா, இறைவா என்று சொல்லுகின்ற பொழுதே அதுவே ஒரு இன்ப ஊற்றாக என்னுள் திகழ்ந்து பீரிட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அருள்தந்தை அவர்கள் இந்த கவியிலே தன்னுடைய அனுபவத்தை அற்புதமாக பதிய வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலே மகரிஷி அவர்கள் இதை எழுதியிருக்கிறார் என்பதை உணர்ந்தாலே இந்த கவியினுடைய அர்த்தத்தின்படி நாம் அந்த இன்ப ஊற்றாக வாழ்வதற்கு இந்த நேரத்தை செலவிடுவோம். எல்லாம் இன்பமயமாக உள்ள இந்த உலகில் என்ன இல்லை, இந்த உலகத்துல எத்தனை கூடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாடுகிறார் பாரதியார். எல்லாம் இன்பமயமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த உலகிலே இன்பங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் மட்டும் ஏன் அல்லல் படுகின்றான்? எல்லாம் இன்பமாக இருக்க வேண்டும் என மனிதன் செயல்படுகின்றான். இன்பமாக இருந்தால் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லிவிடுகிறான்.
ஒரு செயல் செய்து அது இன்பமாக வந்து விட்டதுன்னு ஒரு வீடு கட்டிட்டா அது என்னால் தான் கட்டப்பட்டது. ஒரு தொழில் வெற்றி அடைந்து விட்டால் அது என்னால் தான் வெற்றி அடைந்து விட்டது. ஒரு அரசு வென்று விட்டால் அது என்னால் தான் வென்று விட்டது என்ற நிலையிலே ஒவ்வொருவரும் அந்த இன்பத்திற்கு நான் தான் காரணம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த செயலுடைய விளைவு துன்பமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறர் மீது குற்றம் சாற்ற முயல்வார்கள். செய்கின்ற தவறுக்கு வக்கீலாக இருக்கிறான், தான் செய்கின்ற தவறுகளுக்கு மனிதன் வக்கீலாக இருந்து கொண்டிருக்கிறான், பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். தான் படுகின்ற துன்பங்களுக்கு பிறர் மீது பழி போட்டு அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அது ஆன்மீகத்துடைய அஞ்ஞானம். அது ஆன்மீகமே இல்லைன்னு வைங்களேன், பறையின் ஒளியால் இசை கெடுவது போல பிறரை குறை கண்டுபிடிப்பதால் நம்முடைய அமைதி கெடும் என்று மகரிஷி சொல்வார்கள். அது அஞ்ஞான நிலை. தனக்கு வருகின்ற துன்பங்களுக்கு தான் தான் காரணம் என தன்னையே திருத்திக் கொள்வது, தீது நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு பாருங்க, அது ஆன்மீகத்துடைய வளர்ச்சி. தனக்கு வருகின்ற துன்பங்களுக்கு தானும் காரணம் இல்லை, பிறரும் காரணம் இல்லை என்பதுதான் ஆன்மீகத்துடைய முதிர்ச்சியாக இருக்கிறது. அப்படி பார்க்க போனா இந்த வாழ்க்கை என்பது மூன்று வகையாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு மூன்று பிரிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, இரண்டு பழக்க வயப்பட்ட வாழ்க்கை, மூன்று அறிவு வயப்பட்ட வாழ்க்கை. இந்த உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, சிறு வயதிலே நாம் எந்த தாய் தந்தையரை பார்த்து கோபப்படுவதுதான் வாழ்க்கை, சண்டை போடுவதுதான் வாழ்க்கை, கவலைப்படுவதுதான் வாழ்க்கை என்று சினம் கவலை மற்ற துயரங்கள் இப்படி பலவிதமான தன்மைகளோடு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அதை பார்த்து பார்த்து நாம் அந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையே பழக்கப்பட்டு விடுகிறது. அந்த உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையே பழக்க வயப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி காலகட்டத்திலே இந்த அறிவினுடைய தரம் உயர்ந்து இறைநிலை அறிந்து அறிவு நிலையாக நாம் மேம்படுது, ஆறாவது அறிவினுடைய சிறப்பை பெறுதல், த வாயேஜ் ஆஃப் த சிக்ஸ்த் கான்சியஸ்னஸ் இஸ் லைஃப் அப்படிம்பாங்க. இந்த ஆறாவதுனுடைய சிறப்பு பயணம் தான் இந்த வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது அதுதான் அறிவு பயப்பட்ட வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு நான்கு நிலையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று தேவை அறிவு, பெரும்பாலும் 80% 90% மக்கள் இந்த தேவை அறிவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வருவதில்லை. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையிலே தேவை அறிவு என்று மகிழ்ச்சி. அதனால தேவைகள் மூன்று, அந்த தேவைகள் மூன்று இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதான் உடல் சார்ந்த அறிவு, உடலை மட்டுமே அதை காப்பதற்கும் அதை பேணி கொள்வதற்குமாக உள்ள அறிவு தேவை அறிவு. அடுத்ததாக நுண்கலை அறிவு என்று மகரிஷி ஒன்று சொல்கிறார்கள், நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இது பெரும்பாலும் இந்த கலைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த அறிவை, ஒன்றுமில்லை காடுகளில் ஒரு மயிலை பார்க்கின்றான், ஒரு கரிக்கட்டையால் அதே போலவே வரைகின்றான், அதான் ஓவியம். அந்த பறவையின் சத்தத்தையும் மிருகின் சத்தத்தையும் அப்படியே இணைத்து ஒரு விதமான இசையை எழுப்புகின்றான், அதுதான் இசையாக மாறுகிறது. இப்படி வந்ததுதான் இந்த நுண்கலை என்று சொல்லக்கூடிய அறிவு. மூன்றாவது சொல்லக்கூடியது விஞ்ஞான அறிவு. இந்த விஞ்ஞான அறிவு என்பதுதான் இன்று உலகத்திலே பெரும்பான்மையான அளவிலே வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லதோ கெட்டதோ ஆனால் அனைவரும் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான கருவிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலை. இவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மெய்யறிவு, இறைவனை பற்றிய அறிவு. இந்த இறைவனை பற்றிய அறிவு இருந்தால் ஒழிய நாம் வந்து அந்த இறைநிலையினுடைய இன்பத்தை, அந்த இன்ப ஊற்றை நம்மால் ரசிக்க முடியாது, அதை ருசிக்க முடியாது. அந்த விதத்திலே பார்க்கும் பொழுது ஞானம் வாழ்வு என்ற நூலிலே மகரிஷி அவர்கள் மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறதுன்னு கேட்டார். முதலிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் போல உங்களுக்கு தோன்றும்,
ஆனால் அதன் முடிவிலே நேர்மறையான ஒரு முடிவு நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால்தான் மகரிஷியுடைய இந்த ஞான வாழ்விலே பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது? கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத நிலை. எங்கே இறைவன், எங்கே இறைவன் என்று எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அவனை பார்த்து விட்டால் போதும் என்று எல்லோ மதங்களும், எல்லா இனங்களும் அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. முடிவு நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாப்பேற்பட்ட ஞானிகளாலும் விஞ்ஞானிகளாலும் என்றும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையிலே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது அவனுடைய ரகசியத்தை அவன் அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதுதான் ஒரு ஞான கவிஞர் சொல்வார், எங்கே இறைவன் தன்னை மறைமுகமாக வைத்தானோ, ரகசியமாக வைத்தானோ, அங்குதான் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இல்லைனா இறைவனை பற்றி யாரும் பெரிய அளவுல பேசிக்க மாட்டாங்க. இறைவனுக்கே பேட்டன் ரைட் கொண்டாந்துருவாங்க. இறைவன் மட்டும் வெளியில வந்துட்டார்னு வைங்களேன், உடனே இதுக்கு நான் தான் உரிமை என்று பேட்டன் ரைட் கூட கொண்டு வந்துருவாங்க. அதனாலதான் இறைநிலை என்பது மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வறுமை எனும் பற்றாக்குறை. 100% உணவு தேவைப்படுகின்றது உலகத்திலே, 105% இந்த உணவு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் பசியால் இறக்கக்கூடிய எத்தனையோ மனித உள்ளங்கள், மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. வறுமை என்ற பற்றாக்குறை. 3வது விளைவிரைந்த விழிப்பு நிலை இல்லாது அலட்சியம், அதற்கு பின்னால் அறியாமை, உணர்ச்சிவயம் என்ற நிலையிலே வாழ்கின்ற பொழுது அதுவும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. அடுத்ததாக மனிதனின் சிறப்பறியாமல் பிறர் மீது அச்சம். இப்ப மனிதனை மனிதனே பார்த்து பயப்படுற அளவு மனிதனே இன்னைக்கு மனிதனுக்கு மனித குண்டா மாறிட்டான். அதான் பெரிய ஒரு நிலை. இந்த சூழ்நிலையிலே இறைவன் நம்மளை அப்படி மாத்திட்டான், மனிதனை கண்டே பயப்படக்கூடிய சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்பறியாமல் அச்சமும் பகையும் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்தியும் தான் துன்புற்றும் அல்லலரும் குறை. இது ஒரு குறையாக சொல்கின்றார். இப்படி இந்த நிலையிலே அப்ப இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்க, இறைவனை காணுகின்ற பொழுது, இறைவா நான் என்னை விடுத்து உன்னை மதித்தேன், எவரோரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை என் அறிவை, அறிவு நிலைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. எத்தனை பேரோ எல்லாம் சொல்லிட்டாங்க, மதத்திலேயோ மற்ற எல்லா துறைகளும் இறைவனை பற்றி சொன்னாலும் அந்த கற்பனைகளா தான் இருந்து கொண்டிருக்கிறது. சிறிய வயதுல மகரிஷிக்கு அவங்க அம்மா கதை சொல்றாங்க, பகாசுரன் ஒருத்தன் தான்ப்பா, அவன் அந்த உலகத்தையே பாயா சுட்டிக்கிட்டு கடல்ல போய் ஒழிஞ்சிட்டான் அப்படின்னாங்கன்னா, அந்த இளம் வயதிலே நல்லதொரு அறிவின் மலை என்று பெயர் பட்ட மகரிஷி அவர்கள், அம்மா இந்த உலகத்தையே பாயா சுட்டிட்டு கடல்ல போயிட்டாங்கிற, கடலும் இந்த உலகத்துல தானே இருந்துச்சு, அது எப்படி போக முடியும் அப்படின்ட்டு அந்த இளம் வயதிலேயே ஒரு கேள்வி கேட்டாராம் மருட்பந்தை அவர்கள். அது போல இந்த கற்பனை கதைகள் எல்லா மதத்திலும் உள்ளது, எல்லா மதத்திலும் உள்ளது. அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது அவரு இந்த கற்பனை கதைகள் அவரை நிறைவு செய்யவில்லை, என் அறிவு நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன், அது என்னதான் பண்றதுன்னு ஆழ்ந்து போகின்ற பொழுதுதான் மறைபொருளாய். இந்த மறைபொருள் என்பது 4 மறைபொருளாக இருக்கிறது. ஒன்று இறையாற்றல், இன்னொன்று பிரபஞ்ச ஆற்றல், 3வது உயிராற்றல், 4வது மன ஆற்றல். இந்த இயங்கும் அறிவை அனைத்து இவை பற்றி, இதை பற்றியெல்லாம் நான் உணர்ந்தேன், அங்கு நீ நானாக கண்டேன். ஒன்னுக்குள்ள என்ன கண்டேன், நான் நீயாக கண்டேன், உறைந்து விட்டேன் உன்னில் நான், உணர்ந்து உணர்ந்து உலகு இதை உணர்ந்துய துண்டு ஏற்றேன் அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதையை சொல்லியிருப்பாங்க. தென்கட்சி சுவாமினார் ஒரு அற்புதமாக ஒரு கதை சொல்வார். அதாவது சொர்க்கத்துக்கு ஒருத்தர் முத முதல்ல அப்பதான் வர்றாரு. அப்படி வந்த உடனே அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தர் புதுசா வந்தோடனே இன்னைக்கு என்னங்க இவ்வளவு இதுல ஒரே ஒரே கொண்டாட்டமா இருக்கு, இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாளுங்க, அதனாலதான் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, விழாவாக இருக்கிறது, அப்ப இறைவனை பார்க்கலாமா, பார்க்கலாம் வருவார் பாருங்க அப்படின்னு. முதலில் ஒரு குதிரையில கருப்பு சட்டை அணிந்து பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா மிக நிறைய கருப்பு அட்ரஸோட ஒரு கூட்டம் வந்துச்சான். இவர் இறைவனா இல்ல இவர் இறைவன் இல்லைங்க. அப்புறம் வெள்ள ட்ரெஸ்ல ஒருத்தர் வந்தாராம், இவரா இல்லை இல்லை இவரும் இல்லை அப்படின்னு. அப்புறம் பச்சை கலர், இப்படி ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு கூட்டமாக வர வர இவர்களெல்லாம் இல்லை அப்படின்னு. கடைசியாக ஒரு குதிரையில மிக எளிமையாக ஒருத்தர் பின்னால் ஒருவர் கூட இல்லாமல் வந்தார்களாம். அந்த நிலையிலே அவர் வருகின்ற பொழுது எல்லோரும் இவர கேட்கும் பொழுது இவர் தாங்க உண்மையான இறைவன், இவருக்கு பின்னால் எவருமே இல்லை என்று முடித்திருப்பான். அது போல இந்த இறைவன் அப்ப எங்கதான் இருக்கான், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை அறியாமல் நான் நின்று இருந்து நலனடைந்தேன் பூரணமே அப்படிங்கிறார் பட்டினத்தார். ஊனுக்குள் நீ நின்று உடல் உலாவினதை அறியாமல், ஏன் உள்ள உலாவிட்டு இருக்க அப்படி அதை நான் உணராம
வெளியில போய் நான் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. இதனாலதான் இன்று நமக்கு வந்து அந்த கேள்விக்குறியாக இருக்கின்ற இறைநிலை உணராத காரணத்தினால் இன்ற பலவிதமான துன்பங்கள் நமக்கு காரணமாக ஒரு அடிப்படை காரணம் என்று மகரிஷி சொல்கிறார். உடலாய் என நினைத்தேன் உணர்ச்சிகள் வருந்தின, உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன். உடலுயிர் ஊடறிவாய் உன்னே உணர்ந்தபோது உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்துள்ள நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இந்த இன்ப ஊற்றை நாம் எப்படி பெறுவது, அதுதான் இப்ப உள்ள சப்ஜெக்ட் ஆகும். அந்த இறைநிலையுடைய இன்ப ஊற்று எந்த நிலையில் மகிழ்ச்சி பாடினார்களோ அந்த நிலையில் நாம் உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் இப்போ நாம் இந்த சப்ஜெக்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. மண் வந்து மூன்று நிலையில வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு மகரிஷி மனவளக்கலை முதல் பாகத்துல சொல்லியிருப்பாங்க. மன விரிவு பெறுதல், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த மைண்ட். அப்படி மனம் விரிப்பு போனோம்ல இந்த இறைநிலை தவத்துல, மனம் விரிந்து 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 இந்த சுத்த வெளி வழி போனோம் பாருங்க, அது போல மெக்னோனமஸ் மைண்ட் வரும். அந்த மைண்ட் வந்தா தான் அந்த இறைநிலையை நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை விதி அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா ஆஃப் நேச்சர். அப்புறம் எண்ணம் சொல் செயலில் விழிப்புடன் இருத்தல், எண்ணம் சொல் செயலில் மெயின்டெனன்ஸ் அவேர்னஸ் மெயின்டெனிங் அவேர்னஸ் இன் தாட் வேர்டு அண்ட் ஆக்ஷன் என்ற அளவில் தான் இந்த நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி உள்ள நிலையில எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த மைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர், மெயின்டெனிங் அவேர்னஸ் இன் தாட் வேர்டு அண்ட் ஆக்ஷன், ஐந்து மேன்மைகள் மகரிஷி சொல்லுவாங்க. ஒன்னு இசைவாக வாழ்தல், அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்பது போல. அடுத்ததாக நிறைவான வாழ்க்கை, இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று மகரிஷி பாராருப்பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கை. அதுக்கப்புறம் மகிழ்வு, ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் என்பது வெளியில் இல்லை, அது என்னுடன்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. நான்காவது மெய்யறிவு, விஸ்டம் என்ற நிலை. ஐந்தாவது அமைதி, பீஸ். அந்த அமைதி என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடி அழைகின்றார்கள். மனிதர்களிடம் இல்லாதது அமைதி, அந்த இமயமலையில் இல்லை அமைதி. இமயமலையில் தான் அமைதி இருக்கிறத தவிர என்னுடைய இதயத்தில் அமைதி உள்ளது. அதை விடாம நான் இமயமலைக்கு போய் அந்த அங்க இருக்கக்கூடிய அமைதி அமைதின்னு போனா எனக்கு எப்படி கிடைக்கும்? இமயமலையில் இல்லை அமைதி, இதயத்தில் உள்ளது அமைதி. இயற்கையில் உள்ளது அமைதி, நம் ஒழுக்கத்தில் உள்ளது அமைதி. கடமையில் கிடைப்பது அமைதி, ஈகையின் வருமானமே அமைதி. அறிவின் உச்சநிலையே அமைதி, அமைதியின் அமைதியே பேரின்பம். அப்போ இந்த அமைதி எந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இறைவன் நம்மள் வந்து ஆட்கொள்ளுவான். அப்படித்தான் இன்ப ஊற்று நம்மிடம் பெருகும். இந்த ஆணவத்தின் கல்லறை இருக்குது பாருங்க, அது அமைதியை கெடுத்து விடும். அப்படி உள்ள சூழ்நிலையில நாம் இந்த ஆணவம் என்ற சொல்லிலிருந்து விடுபட்டு அமைதி நிலை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நிலையை பெறுகின்ற பொழுதுதான் நாம் இந்த இன்ப ஊற்றை நம்மால் அனுபவிக்க முடியும். மனம் விரிவு பெறுதல், சித்த விருத்தி நிரோத அப்படிம்பார் பதஞ்சலி முனிவர். இந்த யோகா சூத்திரம் எழுதிய பதஞ்சலி முனிவர் சித்த மனதை விருத்தி செய்யும், அதுக்குதான் தவம் கொடுத்திருக்காங்க மகரிஷி. உலகத்திலே உண்மையான யோகக்களை வந்து மகரிஷி அவர்கள் தான் படைத்திருக்கிறார்கள். சித்த விருத்தி, அதை விருத்தி செய்வது, நிரோத, நிரோதம் என்றால் அதை ஒழுங்குபடுத்துதல். அப்ப அந்த தவமும் அந்த தற்சோதனை தான் ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய தவங்கள் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஆகினை, துரியம், சாந்தி, பஞ்சேந்திரியம், நித்யானந்தம், இதெல்லாம் உடல் சார்ந்த தவங்கள். பஞ்சபூத நவகிரகம், துரியாதீதம், இதெல்லாம் மனம் சார்ந்த தவங்கள். ஒன்பது மையம், இது உடல் மற்றும் மனம் சார்ந்த தவம். இறைநிலை தவம், அறிவு சார்ந்த தவம். இந்த தவங்களின் விரிவு நிலை தான் கோஷங்கள் அப்படின்ட்டு ஒரு ஐந்து கோஷங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அறிவு விரிய வேண்டுமானால் மனம் நுணுக வேண்டும். மனம் நுணுகினால்தான் அறிவு விரிப்புறம். ஆல்பாவே மனோமயம் ஆகினை, தீட்டாவே உயிர்வயம்,
அது துரியம். அடுத்ததாக பீட்டா வேவ், டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய அறிவயம், அது துரியாதீனம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு அங்கு செயல்பட வேண்டும். இந்த நுண்மான் நுழைப்புலன் என்ற அறிவு செயல்பட்டால்தான் இந்த வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு மேன்மையான அறிவை பெறுவதற்கு. நுண், உண்மையான மான், மாண்பு மிக்க, நுழைன், ஊடுருவக்கூடிய புலன், ரொம்ப அற்புதமான அறிவு என்று நான்கு ஐந்து வார்த்தைகளை சேர்த்து ஒரே வார்த்தையாக வள்ளுவர் பெருமான் அது ஒரு குறளிலே போட்டிருப்பார். அந்த விதத்திலே யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர் அப்படிம்பாங்க மகரிஷி, எதையும் அதற்கு கீழாக அதை விட நீ நுணுகி போய் பார்க்கின்ற பொழுதுதான் அது உனக்கு அருமையாக மலர்ச்சி பெறும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர் தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க. அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டுக்குள்ள மகரிஷி சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கம். இந்த உலகத்திலே சிறியது எது அப்படின்னாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சி, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சி. அப்ப அதை விட மிக சிறந்தது அப்படின்னாக்க அதனுடைய வாய், அந்த பூச்சியினுடைய வாய் அந்த பூச்சியை விட மிக சிறந்தது. அப்ப அந்த அந்த பூச்சியினுடைய வாயை விட சிறந்தது சிறியது எது அப்படின்னாக்க அது சாப்பிடுகின்ற அந்த உணவு, அந்த வாய்க்குள்ள நுழையிற அளவுக்கு இருந்தாதானே அந்த உணவு இருக்கும். அப்படி அளவுக்கு நுணுகி 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 நாம் போக போகத்தான் இந்த மனம் விரிவு பெறும். அந்த அதுதான் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொபோஷன் என்று சொல்லுவாங்க, எதிர்மறை தன்மையாக இந்த மனம் விரிவு பெறுகிறது. அப்ப இயற்கை விதி அறிதல். அடுத்ததாக இந்த நாமே இயற்கையுடைய அன்பளிப்பு தானே, நாம நாம் வேறு இயற்கை வேறுன்னு பிரித்து பார்க்க கூடாது. நீ என்னுடன் பேச மாட்டாயா அப்படின்னு நான் இறைவன்கிட்ட கேட்டேன், அப்போ இங்கேருந்து ஒரு குயில் கூவுனிச்சு அதை நான் அலட்சியப்படுத்திட்டேன். எனக்கு நீ ஒரு தரிசனம் கொடுக்க மாட்டாயா அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்டேன், அப்போ ஒரு வண்ணத்து பிச்சு அப்படியே மேல உட்கார்ந்துட்டு பறந்து போயிடுச்சு. அதை கவனிக்காம நான் இறைவன் ஏதோ ஒரு தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சுட்டேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதல்லாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை போக்க கொள்ளலாம் உன்னை என உள்ளே என்று நான் நிறைவு பெற்றேன் அப்படிங்கிறார் மகரிஷி. இறைவெளி காட்சியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்கேயோ இருக்கோம் எங்கேயோ இருக்கான்னு போறப்போ அதான் பிரச்சனை வருது. இயற்கையின் விதிப்படி தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை நல்லா கவனிக்கணும். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஏழு தாதுக்களாக மாறுகிறது, இதை யார் மாத்துகிறார்கள்? இந்த இறைநிலை தானே. அப்படி ஏற்றுக்கொள்ளதை சத்து தாதுக்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததை கழிவுகளாகவும் வெளியேற்றி விடுகிறது. அப்போ அது போல நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை எங்கெங்க எப்படி எப்படி பதிய வைக்க வேண்டும், உடல் செல்களிலே பழக்கப்பதிவு, மூளையிலே நினைவுப்பதிவு, கருமையத்திலே தரப்பதிவு, இந்த பிரபஞ்சத்திலே பிரதிபலிப்பு பதிவாக அந்த இறைநிலையே அப்படியே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது. இது இயற்கையினுடைய விதிதானே, இந்த இயற்கையினுடைய தன்மை தானே. உணவில் உள்ள உடலிருந்து அந்த தன்மையை சேர்க்க முடியாத பொழுது உடல் கழிவாக வெளியேற்றுவிடும். ஆனால் எண்ணங்களை பிரித்து இது நல்ல எண்ணம் இது தீய எண்ணம் என்று இயற்கை அனுபவிப்பதில்லை. அதனாலதான் வள்ளுவும் சொல்வது போல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார்கள். அப்படி அடுத்ததாக எண்ணம் சொல் செயல், இதுல விழிப்புடன் இருக்க வேண்டும். புத் என்றாலே விழிப்புடன் இருப்பவர் என்ற அர்த்தமா, அதாவது புத்தருடைய அர்த்தமே அவேர்னஸ், எப்பொழுதுமே ஒரு அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய நிலை தான் அந்த புத். அந்த எண்ணம் அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், வாட்ச் யுவர் தாட், த தாட் வில் பிகம் யுவர் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், த வேர்ட்ஸ் வில் பிகம் யுவர் ஆக்ஷன். வாட்ச் யுவர் ஆக்ஷன், த ஆக்ஷன் வில் பிகம் யுவர் கேரக்டர். வாட்ச் யுவர் கேரக்டர், பிகாஸ் த கேரக்டர் வில் பிகம் யூ. அந்த நிலையிலே நாம் நம்முடைய குணமே நம்மளாக இருக்கின்ற பொழுது அந்த எண்ணத்தில் நாம் வந்து விழிப்புடன் இருப்பது ஒரு மிகவும் ஒரு நல்லதொரு நிலையை நமக்கு கொண்டு விடும். அப்போ இப்போ உள்ள உலகத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆடம்பர செலவுகளை செய்து ஒவ்வொருவரும் புகழ் தேட வேண்டும், பொருள் புகழ் செல்வாக்கிலே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இறைவன் உங்களுக்குள் இருப்பதை உண்மையில் உணர ஆரம்பிங்க, என்னை நம்மையே உணரணும், நீயே ஒரு இறைநிலை தானே. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாமே இறை தோட்டங்கள் தானே, அப்ப நீயும் இறை தோட்டங்கள் தானே. அப்படி உள்ள பட்சத்துல நீயே ஒரு சுயம்பு, நீயே ஒரு சுயம்பு. அழகாக திருமலை செல்வார், தானே படைத்திடும் தானே அழித்திடும், தானே அடைத்திடும் தானே மறைந்திடும், தானே அடைச்சு தானே மறைய வச்சிடும், தானே இவை செய்து தான் உந்தி தரு நீதிய தானே வியாபித்து தலைவனுமாவே அப்படின்ட்டு திருமூலர் அற்புதமான ஒரு பாடல் பாடியிருக்கின்றார்.
அப்ப தானே எல்லாமே தானாக நடக்கும். நீயே ஒரு சுயம்பு, நீயே ஒரு இறைநிலை. இதை உணர்ந்தா உணர்ந்தால்தான் அந்த இன்ப ஊற்று நம்மிடம் பிரவாகமாக வரும். அந்த இன்ப ஊற்று நம்மில் அப்படியே ஆழ்ந்து அப்படியே பெருகி எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான நிலை, அதான் பேரின்ப நிலை, அதான் ஒரு அந்த இறைநிலை உணர்வு. அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு நாமே இறையாக மாறக்கூடிய அற்புதமான நிலையைத்தான் மகரிஷி நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது, இறைவன் என்னுள் இருக்கிறான், என்னுள் ஒளிந்திருக்கிறான், அதை தேடுகின்ற நிலையிலே நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நாம் போக போகத்தான் இறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு இறை பைத்தியம் ஆகிவிட்டதான். அந்த நிலையில எல்லாரும் அவரை இறை பைத்தியம் இறை பைத்தியம் அப்படின்னாங்களாம். உடனே அப்ப சொன்னாராம், ஒருத்தன் காதல் பைத்தியம் கொண்டுகிட்டு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி காதல் பைத்தியம் இருக்குது. வட்டிக்கு மேல வட்டி வாங்கி காசு பைத்தியம் இருக்குது. ஊரெல்லாம் வளைச்சு போடணும்னு சொல்லக்கூடிய நில பைத்தியம் இருக்குது. மண்ணு பொண்ணு இதுல எல்லாம் எவ்வளவு பைத்தியங்கள் இருப்ப, நான் எவ்வளவோ மேல் பைத்தியம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது போல எல்லா இடத்திலும் அந்த இறைவன் இருக்கிறான், என்னுள்ளத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறப்போ உங்களை நீங்களே இறைவனை நீங்களே உங்களை உங்களா ஏற்றுக்கொள்ளுங்களேன். தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எரிய தன்னை எரியாமல் தானே கிடைக்கின்றான். தன்னை உணர்ந்த போது தானே தன்னை அர்ச்சிக்க வேண்டியதானே. குளிக்கும் பொழுது அப்படியே அபிஷேகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இறை சுரூபமாக இந்த நீர் என்பது அது கங்கையாக இருந்தால் என்ன, காவிரியாக இருந்தால் என்ன, நம்முடைய வீட்டு பைப்பில் இருக்கக்கூடிய ஷவராக இருந்தால் என்ன, எல்லாம் இறைவனுடைய படைப்பு தானே, அத்தனையும் புனித நீர் தானே. அப்ப இந்த புனித நீரை கொண்டு இந்த இறை இந்த இன்ப நிலையை அப்படியே அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். உங்களை அப்படியே ஆராதித்துக் கொள்ளுங்கள். நம்ம நீங்கள் சுயம்பு, ஒவ்வொருவரும் இறைநிலை. அப்படி இறைநிலையாக இருக்கின்ற பொழுது அந்த இன்ப ஊற்று பிரவாகமாக வருவதை உங்களால் அறிய முடியும், நிச்சயமாக அறிய முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில என்ன தெரியும், நேற்று இருளாக தோன்றியது என்று நம்முடைய உள்ளத்தில் ஒளியை வெள்ளமாக மாறும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே விரும்பத்தக்கவராக மாறிவிடுவீர்கள். அதான் உண்மை. அப்படி இந்த இறைநிலையாக நீங்க மாறினீங்கன்னா உங்க மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட். ஒவ்வொரு விடியிலையும் அப்படியே உன்னதமாக்குங்கள். ஒவ்வொரு விடியிலையும் நீங்கள் உன்னதமாக்கின்ற பொழுது அப்படியே இந்த ஆனந்தம், அந்த இறை இன்பம், அந்த இறை ஆனந்தம், இறை தன்மை எல்லா நிலையிலும் இருக்க இறைநிலையின் இன்ப ஊற்று ஏகாந்தமாக மாறும். இந்த ஏகாந்தமாக மாறக்கூடிய நிலையில் தான் இன்ப ஊற்று என்னிடம் இருக்கிறது, அந்த அற்புத காட்சி என்னிடம் இருக்கிறது அப்படின்னு கவி மகரிஷியுடைய கவி, கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும் காந்த ஆற்றல் இவை எரிய கருத்தவத்தில் பட்டு மன அலை நிறுத்தி, அதாவது மன அலைச்சூழலை நிறுத்தணுங்க, புணுகணும், நுணுகி பார்க்க, நுண்மான் நுழைவுலன் கொண்டு பார்க்க, பார்க்கும் மனமே அறிவும் பரமும் ஆச்சு. அப்படி பார்த்துட்டேன்னு இந்த மனமும் அறிவும் பரமும் மூணு ஒண்ணு, அதர் எண்ட் ஆஃப் தி மைண்ட் இஸ் காட் அப்படிமாங்க மகரிஷி. இந்த மனதனுடைய மறுமுனை தெய்வம். அப்ப இந்த தெய்வத்தை பார்க்கணும்னாக்க என்னுடைய மனதை விட்டுட்டு நான் எங்க போறேன், அந்த மனதை விட்டுட்டான் வெளியில போய் தேடிக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும் எனக்கு, அந்த மனதை பிடிப்பேன். அந்த மனதை பிடிப்பதற்கு தியானம் தான் சிறந்த வழி. தொடர்ந்து கண்ட தெளிவு இறைநிலை இருப்பாம் தூய வெளி அதன் நுண்ணிய நடனமிடம் வின் சூழலின் அலை இருப்பில் நட்பு கொள்ள இக்கூட்டு காந்தமாச்சு அப்படிங்கிறாங்க மகரிஷி. இந்த குருவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டால், இந்த சுத்த வெளியை இறையாக நமக்கு ஏற்றுக்கொண்டால், அதனால என்ன நம்ம கெட்டு போயிடுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சுத்தவெளிக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்கிறோம். இந்த சுத்தவெளி வந்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, குரான்ல என்ன சொல்லியிருக்குன்னு என்ன. இப்ப சின்ன வயதுல நமது சாமியை கும்பிடுன்னு சொன்னப்ப எந்த கேள்வி கேட்டோமா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, ஏதோ ஏற்றுக்கொண்டோம்ல. அதே போல ஒரு குருவை நம்புகின்ற போல இந்த சுத்தவெளி தான் தெய்வம் அப்படிங்கிறப்போ அப்பதான் ஒரு ஏகாந்த நிலை. அந்த சுத்தவெளி தான் தெய்வம் அப்படின்றது எல்லா மதங்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்தவம் முஸ்லிம் இந்த வரக்கூடிய முஸ்லிம் அன்பர்களும் இது சிறப்பாக இருக்கிறது. இந்த இறைநிலை தத்துவம் ஏழு பாதிர்கள். ஒரு முறை நான் இந்த இறை தத்துவத்தை கூறும் போது மிகச்சிறந்த கருத்து, விஞ்ஞானத்துடன் கூடிய கருத்து என்றார்கள். இந்த பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே மாறி அதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. அந்த இறை துகள்களை இன்று என்ன சொல்கிறது, காட் பார்ட்டிகல்ஸ் என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை விட ஒரு சிறப்பு வேற எங்கே இருக்கும் இறைநிலைக்கு, வேற எந்த இறைநிலைக்கும் இல்லாத ஒரு பெருமை. மகரிஷி அவருடைய படைத்த அந்த இறைநிலை, அந்த இறைநிலை உணர்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் வாழக்கூடிய ஒரு நிலையை பெறுவதற்கு மகரிஷியுடைய இந்த இறைநிலை தத்துவத்தை உள்வாங்க வேண்டும். அந்த சுத்த வெளியை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஏது நம்மிடம் பிரச்சனை, ஏது மதம், ஏது நாடு, ஏது வித்தியாசம், எங்கே பூசல்கள், எங்கே தீவிரவாதம்,
அத்தனையும் மனைந்து எல்லாரும் சகோதரத்துவமாக இருக்கின்ற பொழுது, எல்லாரும் இந்த துண்டு மனப்பான்மையிலே வாழ்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் உண்மையான அன்பு மலரும், உண்மையான கருணை மலரும், உண்மையான மனிதநேயம் மலரும். அந்த விதத்திலே இன்ப ஊற்று என்பது என்னுள் இருக்கிறது, என் இதயத்தில் இருக்கிறது, என் மகிழ்வில் இருக்கிறது, என் அமைதியில் இருக்கிறது, என்னுடைய தவத்தில் இருக்கிறது என்னை உணர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதுதான் ஒரு ஏகாந்தமான நிலை. அதுதான் எல்லாம் செயல் கூடும் என் நாணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவேன், துன்றுமளம் வெம்மாய அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்படியே சும்மா இருந்து பாருங்க, அதான் ஒரு பேரின்பத்தை கொடுக்கும், அதான் ஒரு பேரின்பத்தை கழிப்பை கொடுக்கும் என்று கூறி இந்த நிலையிலே இந்த இறைநிலையின் இன்பவுற்று என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அம்மா பிரேக்குங்களா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா அடுத்து தவம் இருக்குங்க, பஞ்சபூதம் முடிச்சுட்டோம் பிரேக்குங்களா?